லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு நடந்ததை பத்தி அன்பரசிக்கிட்ட எதுவும் சொல்லிடாத, அன்பரசிக்கிட்ட சொல்லிடாத. சின்ன புள்ள, அவன் மனசை விட்டுருவாமா, மனசை விட்டுருவா. அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிருந்தா, அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிரு. அதுக்கு எந்த தடையும் வந்துடாம நீ பாத்துக்கணும். அண்ணன் சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடுமா. அண்ணே, ராஜா பாரு, மயங்கி கீழே விழுந்திருக்கா. ஏய் வாங்கடா, அவனை எழுப்புடா. எழுப்பி என்னன்னு பாரு. ஏய் ராஜா, ஏய் ராஜா, எந்திரா, அண்ணா வந்திருக்கார் பாரு. எந்திரே, எந்திரா. ஏய், பொம்பளைட்ட அடி வாங்கி மயங்கி கிடக்குறியடா. அண்ணா, வீட்டை உடச்சு உள்ள போலாமா, இல்ல அப்படியே கொளுத்தி விட்டுலாமா? அவ என் கண்ணு முன்னாடி சாகணும்டா. சாவும் போது அவன் முகத்தை நான் பார்க்கணும். எத்தனை வருஷமா என்ன அலைய விட்டுருப்பா, அவ கதறி சாகிறத நான் பார்க்கணும்டா. ஏய் கதவை உடைக்கடா. அம்மாவுக்கு ஏதோ ஆகுற மாதிரி தப்பா மனசுக்கு படுது. சாயந்தரம் மாமா பேசினப்பவும் ஏதோ ஒரு மாதிரி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னமோ தெரியல அன்பு, உனகிட்ட இன்னைக்கு பேசியே ஆகணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. போயிரு. அவங்கள பார்த்ததும் பொசுக்குன்னு போட்டு தள்ளிடாதீங்கடா. பாரு, அதுக்கு முன்னாடி அவ பெத்ததோ ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் சேர்த்து கொள்ளணும். இல்லனா அவ பெத்த பொண்ணு யாருன்னு தெரியாம போயிடும். மிச்சம் வைக்காம மொத்தமா முடிச்சாதான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏண்டா, மொத்த வழிதான் இருக்கு. எதிரில வந்திருக்கணும், எதிரிலையும் வரல, வீட்டுக்குள்ளயும் இல்ல. அப்ப எப்படி போயிருப்பாங்க? அண்ணா, அங்க பாருங்க, போய் பிடிக்கடா. போங்க, ரெண்டு பேரையும் பிடிக்கடா. ஏய் டேய், தெரிக்கடா.
துரி நீ போ, நீ போயிடுமா? அண்ணா உன்னை விட்டுட்டு நான் எப்படி நான் போவேன்? ஏய், நாலு தடி பசங்க இருந்தோம், அவன் ஒத்த ஆளு, அவனை போட்டு விட்டீங்களடா. ஒரு எழவுக்கு லாய்க்கலடா நீங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? டேய், கதவை உடைங்கடா. டேய், கதவை புரியாம இப்படி பண்ணாத. அவங்க பேசுறத கட்டில, அவங்க கையில மாட்டினா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டேய், கதவை உடைங்கடா. எப்ப வேணாலும் கதவை உடைச்சு வந்துருவாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நீ போ, இது பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம புள்ள உசுறு முக்கியம்ல. அவ ஓடுறாடா. டேய், கதவை சீக்கிரம் உடைச்சு தொலைங்கடா. இன்னைக்கு மட்டும் அவன் கையில சிக்காம போனா எல்லாம் கேட்டுக்கோங்கடா. உங்க எல்லாருக்கும் என் கையால தான் சாவு. கொஞ்ச நேரம் விட்டா இவனே செத்து போடுவான். இவனே எதுக்கு நம்ம பாத்துக்கணும்? கடவுளே, என்னால இதுக்கு மேல ஓட முடியல. அன்பரசிக்காகவாவது எப்படியாவது என்ன காப்பாத்து. ஏய், அவ அங்க தாண்டா நிக்கிறா, சீக்கிரம் போங்க. அவ திரும்ப ஓடுறதுக்குள்ள பிடிச்சிடணும். போங்கடா. கெட்ட கனவு வந்த மாதிரி இருந்துச்சு. அம்மாவுக்கு மாமாவுக்கு போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடந்துருமோன்னு பயமாவே இருக்கு. எனக்குன்னு இருக்கிறது என் அம்மாவும் மாமாவும் தான். அவங்களுக்கு எதுனாலும் நீதான் காப்பாத்தணும். உன்னேதான் நம்பி இருக்கு. நீதே வந்து எனக்கு கை கொடுப்ப. இப்ப எங்க அம்மாவுக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் துணையா இருந்து காப்பாத்தணும் முருகா. Yeah.
பாக்குறான் அந்த வண்டியில இருந்து தப்பிக்க பாக்குறாடா. சாமி, ரோட்ல ஒரு அம்மா நிக்கிறாங்க, வண்டியை நிப்பாட்டலாமா? சாமி, வண்டியை நிறுத்துங்க சாமி. போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுருங்கன்னு மாலை போட்டு எல்லா சாமிகளும் மலைக்கு போறாங்கம்மா. என்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு போலாம். தயவு சாமி, அவங்கள வண்டியில ஏத்திக்கலாம். சாமி, இவங்களை எப்படி சாமி ஏத்துறது? எப்பவும் போற வழியை விட்டு மாறி வரும்போதே நினைச்சேன், கந்த காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த அம்மாவுக்காக தான் இந்த வழியிலேயே நாம வந்திருக்கோம். அம்மா, நீங்க இந்த வண்டியில சீக்கிரம் ஏறுங்கம்மா. ரொம்ப நன்றியா. இருக்கட்டும்மா, ஏறுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என் கையில கிடைச்சவள கோட்டை விட்டீங்களா? இப்ப என் பொண்ணுக்கு நான் என்னடா பதில் சொல்வேன்? யாருமா அவங்க, எதுக்கு ஒண்ணு துரத்திக்கிட்டு வந்தாங்க? சரிம்மா சரிம்மா, நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் உனக்கு பதட்டம் பயம் போகல. கொஞ்ச நேரம் அப்பன் முருகன நினைச்சுக்க, பயம்லாம் தானா போயிடும். மனச முதல்ல சாந்தப்படுத்திக்க. போற வழியில ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லவா? இல்ல சாமி, வேணாம். அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு தெரியல. இப்ப நான் உங்க கண்ணுல படாம இருந்தாலே போதும். என்ன போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க சாமி. அவங்க அப்படியே போயிட மாட்டாங்கம்மா. எப்படியும் உன்னை தேடிக்கிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவாங்கம்மா. எங்கேயாவது உன்னை இறக்கி விட்டுட்டா நீ திரும்பவும் அவங்க கிட்ட மாட்ட வாய்ப்பு இருக்கு. நாங்க இப்போ பயணிக்குதான் போயிட்டு இருக்கோம். அப்படியே கோயில் கோயிலா சுத்திட்டு ஊருக்கு திரும்பறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க கூடவே இருந்துரு. அவங்க உன்னை தேடி வரமாட்டாங்கன்னு நீ எங்க நினைக்கிறியோ அங்கேயே இறங்கிக்க, சரியாம்மா? இப்போ ஊருக்கும் போக முடியாது. ராஜவேலு எப்படியும் விசாரிச்சு அங்க வந்துருவான். அவன் கண்ணுல பட்டா என்ன கொன்னாலும் பரவாயில்ல. அவன் அன்பரசியும் கொல்லணும்னு வெறியோட அலையறான். அதனால இனி காலத்துக்கும் அவன் கண்ணுல படாம தான் இருக்கணும். இப்போதைக்கு இந்த சாமி சொல்ற மாதிரி இவங்க கூட இருக்கிறது தான் நல்லது. என்னம்மா, எங்க கூடவே வந்துடுறியா? சரிங்க சாமி. சரிம்மா, ஆகட்டும். டேய், என் பொண்ணு ஃபோன் பண்றாடா. இப்ப நான் என்னடா சொல்லுவேன்? கஸ்தூரிய கொல்ல முடியல, தப்பிச்சு போயிட்டானா? என் மூஞ்சில காரி துப்ப மாட்டா?
பொண்ணுக்குமே லாய்க்கு இல்லாத உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இப்ப என் பொண்ணு கிட்ட நான் அவமானப்பட போறதுதான் மிச்சம். சொல்லுமா அப்பா, என்னாச்சு? அவ செத்துட்டாளா? அவ சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல அப்பா. என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நீங்க தானே காலையில நல்ல நியூஸா சொல்றேன்னு சொன்னீங்க அப்பா. நீங்க அமைதியா இருக்கிறது என் மண்டைக்குள்ள ஏதேதோ பண்ணுது. சொல்லுங்க, அவ செத்துட்டாளா இல்லையா? அது இத பாருங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்பா. உங்க கிட்டதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. என்ன சின்ன தப்பா? அப்ப நீங்க இன்னும் கொல்லலையா அவள? இந்த வாட்டியும் அவ தப்பிச்சுட்டான்னு சொல்ல போறீங்க அதானே? அப்பா உங்க கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். அவளை விட்டுட்டீங்களா? இல்லம்மா, அவ அண்ணனை கொன்னுட்டோம். நான் அவளை கொன்னுட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எவனையும் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசி நேரத்துல எப்படியோ தப்பிச்சிட்டாமா? என்னது, தப்பிச்சு போயிட்டாளா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாலு தடி பசங்களை கூட கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொம்பளைய நீங்க தப்பிக்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீ டென்ஷன் ஆகாதமா, அவளை எப்படியும் கண்டுபிடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன். கிழிச்சிங்க. கையில கிடைச்சவளை தப்பிக்க விட்டுட்டு திரும்ப தேடி கண்டுபிடிச்சு அவளை கொல்ல போறீங்களா? 20 வருஷம் உங்க பேச்ச கேட்டு கேட்டு நான் தான் முட்டாளா இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதமா. அப்பாவை இந்த ஒரு வாட்டி நம்பமா. கண்டிப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கொல்றேன். போதும்பா, இனி நான் உங்களை நம்பறதா இல்ல. அந்த கிழவியும் என் புருஷனும் எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கிறது எல்லாம் பார்த்தா அவ இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. நான் உங்க பொண்ணு நடு தெருவுல நிக்க போறேன். உங்களை நம்பிட்டு இருந்தா அதுதானே நடக்கும். அம்மா இல்லம்மா. டேய், என் பொண்ணு நான் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேக்குறாங்க. நீங்க எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கீங்க? எங்கயாவது போய் செத்து தொலைங்கடா. அன்பரசி நினைச்சு பாரு, அவ படிக்கணும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீயாவது உயிரோடு இருக்கணும்ல. எனக்கு நடந்தத பத்தி அன்பரசி கிட்ட எதுவும் சொல்லிராத. அன்பரசி கிட்ட சொல்லிராத. சின்ன புள்ள, அவ மனசை விட்டுருவாமா? மனசை விட்டுருவா? அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிருத்தா? அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிரு. அதுக்கு எந்த தடையும் வந்துடாம நீ பாத்துக்கணும். அண்ணன் சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுமா. அம்மா,
அன்பு, நேத்து எத்தனை வாட்டி உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா, லைன் கிடைக்கவே இல்ல. என்னமா ஆச்சு, இப்ப கூட வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற? அது போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சா? மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமா போன சரி பண்ணுமா. நான் மாமா நம்பருக்கும் போன் பண்ண, அவருக்கும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதே வந்துச்சு. மாமா எங்கம்மா? பக்கத்துலயே இருக்காரு.